நன்றி சொல்வேன் தெய்வமே. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் மோகன் பிரசாத். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மித் ஸ்டோரிஸ் அபவுட் அரிசி தான். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இப்போ எனக்கு இந்த கதைகள்லாம் எப்படி தெரிய வந்துச்சுன்னா, நான் ஒரு காலையில் ஒரு 8 மணி போல் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். தட் இஸ் தானியங்கள் பை ஏற்காடு இளங்கோவன் எழுதிய ஒரு புத்தகம். ஓகேவா, அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தானியங்கள் பற்றி சொல்லியிருந்தாங்க. முதல்ல அரிசி வந்தது, நெல் அரிசி, அதுக்குள்ளே வித்தியாசம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கதைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. பல இந்தியா, பர்மா, இந்தோனேஷியா, சைனா, ஜப்பான், பெருசா போய்கிட்டு இருக்கு இந்த அரிசி விளையுது இல்ல. ஓகே, அதுக்கு ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு வகையான கதை சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த அரிசி நெல் வந்து உருவானது அப்படின்னு ஒவ்வொரு நாட்டிலயும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த நான் அதை படிக்கும்போது சரி உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டென்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா எதை பற்றி போடணும்னு எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. ஓகே, இன்னைக்கு வந்து படிக்கும்பொழுது தோணிடுச்சு, ஓ இதை வந்து ஒரு வீடியோவாக போடலாம், கண்டென்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்துட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்தியா எடுத்துக்கலாம். இந்தியாவில் எப்படி சொல்கிறாங்கன்னா, விஷ்ணு தெரியும், எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். விஷ்ணு கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் இந்த பூமாதேவிக்கும் கல்யாணம் நடக்குதாம்மா. திருமணம் நடந்து ரெண்டு பேருக்கும் ஒரு நெல் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்குதாம்மா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நெல் கதிர் பிறக்குது, குழந்தைன்னு சொல்றாங்க, நெல் கதிர் பிறக்குதாமா. அந்த நெல் கதிரை வந்து இந்திரா அப்படிங்கிற ஒரு தெய்வம், ஓகேங்களா, இந்திரா தெய்வம் வந்து இந்திரா தெய்வத்திட்ட கொடுத்துட்றாங்களாமா. ஓகேங்களா, அந்த இந்திரா தெய்வம் வந்து எப்படி வந்து அறுவடை பண்ணணும், நெல் வந்து விளைக்கணும் அப்படின்னு வந்து இந்த மனித குலத்துக்கு சொல்லித்தருதாமா. இந்த நெல் கதிரை கொடுத்து இப்படிலாம் விதைங்க அப்படின்னு சொல்லி இந்திய மனித குடும்பத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கு. வெரி குட், எல்லாரும் ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க, அதெல்லாம் தட்ட முடியாது, ரைட் விடு. ஓகே, அது வந்து நம்ம இந்தியாவில் சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான ஸ்டோரி. உங்களுக்கு தெரியாமல் இருந்துக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஜப்பானில் அது ஒரு வகையை கதை சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க நம்ம சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை நம்ம நான் சொல்லலை, கேட்டு வச்சுப்பாங்க. அங்கே என்ன எப்படி சொல்கிறாங்கன்னா, சொர்க்கலோகத்திலிருந்து அன்னப்பறவை ஒன்று பறந்து வருதாமா. சொர்க்க ஹெவன், வென் தேர் இஸ் ஹெவன் தேர் இஸ் ஒன் அன்னப்பறவை இஸ் கம்மிங் ஃப்ரம் தேர். Please make a note of it. From that heaven. Heavenல இருந்து ஒரு அன்னப்பறவை வந்து நெல்கதிர்களை வந்து வாயில கொத்திட்டு அப்படி பறந்து வருது. பறந்து வந்து சூரிய பகவான் கிட்ட போகுதாமா, அந்த சன்ல அந்த சூரியன் கிட்ட போய் இதை கொடுக்குதாமா. அந்த சூரியன் என்ன பண்ணி வச்சிருக்கு, நல்லா பராமரிச்சு வச்சிருக்குது, நல்லா பராமரிச்சு பத்திரமா வச்சிருக்குது. அந்த சூரியன் வந்து இந்த ஜப்பான் இளவரசி ராணி என்ன வேணா சொல்லிக்கோங்க, அந்த ராணி கிட்ட வந்து இதை கொடுக்குதாமா. ஓ, இதை வந்து பயிரிடுங்க, மனித குலத்துக்கு ஒரு உணவு அப்படின்னு சொல்லி அது கொடுத்துருக்குதாம்மா. அது கொடுத்ததுனால அந்த ராணி என்ன பண்ணியிருக்காங்க, ஜப்பானில் 8 தீவுகள் இருக்கும், அந்த 8 தீவுகள்லையும் இந்த நெல் மணிகளை பயிரிடுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க பயிரிட சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் அதை பயிரிட்டுருக்காங்க. இதுதான் ஜப்பானில் ஒரு கதை சொல்கிறாங்க. இது சீனாவில் ஒரு கதை சொல்கிறாங்க, அது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட்டாக ஒன்று இருக்கு, கூவுடா. சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருது, எல்லா தாவரங்கள் அழிஞ்சு போயிடுது, அப்புறம் விலங்குகள் எல்லாமே வேட்டையாருக்கு விலங்கும் இல்லை. ஓகே, அப்போ என்ன பண்ணுதாமா, வெள்ளம் காஞ்ச தண்ணி காஞ்ச பிறகு ஒரு நாய் மட்டும் ஓடி இருந்தாமா. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நாய் வந்து எலும்பதை தூக்கிட்டு வரும். இந்த தடவை என்ன என்ன தூக்கிட்டு வந்திருக்குன்னா, ஒரு பைய நிறைய ஒரு நெல் மணிகளை, நெல் மணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல, பை நிறைய ஒரு விதையை கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா, அந்த விதையை கொண்டு போய் சரி ஓகே என்னமோ விதை கிடச்சிருக்கேன், நம்ம ஊரில் தான் எந்த விதையும் இல்லையே, எந்த தாவரமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை வந்து விதைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை கொண்டு போய் விதைச்சு வளர்ந்ததை பார்த்தா அது வந்து நெல்லாக வந்திருக்கு. ஓ, இது ஆண்டவனாக கொடுத்த நமக்கு பரிசுடா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உணவாக சாப்பிட்ருக்காங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகேங்களா, அப்படிதான் நமக்கு வந்து நெல் கிடைச்சிருக்கு அந்த சைனாவில். இன்னொரு பர்மாவில் ஒன்று சொல்கிறாங்க, இது எல்லாத்தோட கொடூரமான ஒரு கதைன்னு கூட சொல்லலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பூமியை பொழந்துட்டு ஒருத்தன் வெளியே வந்திருக்கானாமா. சரிங்களா, பூமியை பொழந்துட்டு வெளியே வந்து அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த நெல் கதிர்களை கொடுத்துருக்கான்.
ஓகேவா? இது அவ்வளோ சிம்பிள், சிம்பிளான கதை. உருட்டுனா பெருசாக உருட்டுறது இல்லை, சின்னதாக ஒரு உருட்டு. 1 செகண்ட், 5 செகண்ட் சொல்லி முடிச்சிடலாம் அந்த கதையை. பூமியை பிறந்து ஒருத்தவன் தான் நெல்லை பிடிச்சிட்டு போயிட்டான். தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் தட் ஹாவ் டோல்ட் ஃபார் இயர் மெனி இயர்ஸ் இன் தீஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஓகேங்களா? இந்த 4 கதை தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, எப்படி கதை சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும், எப்படி கிரியேட்டிவா யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு வந்து வரும். எப்படி பூமியை பிளந்துட்டு வர்றது, எப்படி பல படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, நாய் வந்து ஏதோ தூக்கிட்டு வந்த குழந்தைய தூக்கிட்டு வர்றது மாதிரி இதுல வந்து அரிசியை தூக்கிட்டு வந்திருக்கு. அது ஃபர்ஸ்ட் கதை வந்து நம்ம சொல்லக்கூடாது, அதை பத்தி பேசவே கூடாது. நம்ம இந்தியால வேற எந்த நாட்டுல வேணா பேசிக்கலாம். பயப்படுதான் செய்யணும்.